My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Selection Committee la irundhu romba mukkiyamaana or update vandirukku regarding to refund security deposit refund pathana or update kuduthirukkranga. So enna thagavalgal irukku yaarukkellaam idu romba mukkiyam abingiradha pathi theriva paakalam. Idu varaikkum neenga channel la subscribe pannala appadina subscribe pannikonga and marakkama indha video ku or like pottu ungalai nanbargalukkum share pannunga. So Tamil Nadu Medical Selection Committee la irundhu vanda innikku vanda update. So kind attention to the candidates, UG, MBBS, BDS, security deposit refund, bank account details சொல்லிருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ரீஃபண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டட் பை த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அ வெரி குட் திங். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் ஒரு சில மாணவர்கள் the following candidates the details of the bank account submitted is not the same as either the candidate's name or candidate's parent name. அதாவது சில மாணவர்களுடைய கேண்டிடேட் பெயர்களும் அதாவது மாணவர்களுடைய பெயர்களும் அல்லது பெற்றோர்களுடைய பெயர்களும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் கொடுத்த ஆல்ரெடி நீங்கள் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணியிருப்பீங்க. அதில் என்டர் பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட்டோ அல்லது பேரண்ட்ஸோடைய அக்கௌண்ட்டோ நீங்கள் கொடுத்துருக்கணும். அது இல்லாமல் வேற ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை கொடுத்துருந்தாவோ இல்லை அதில் ஏதாவது டிஸ்கிரிபன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ அந்த மாதிரியான மாணவர்களை மட்டும் இனம் கண்டுபிடிச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் சொல்லி கேண்டிடேட் நேம், அப்ளிகேஷன் நம்பர், நீட் ரோல் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் நேம், பிரான்ச் நேம். இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் நீங்கள் உங்களுடைய இந்த டேட்டா எல்லாமே தவறு இல்லாமல் விலை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக அவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த கொடுத்துருக்காங்க ddugselcom@gmail.com அப்படிங்கிற இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிஸ்ட்டில் இருக்கிற பெயர்களை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் உங்களுடைய நீட் ரோல் நம்பரையோ அல்லது அப்ளிகேஷன் நம்பரையோ போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னா 1560 மாணவர்களுடைய பெயர்கள் இதில் இருக்குது. ஸோ 1560 மாணவர்களுடைய ரீஃபண்ட் ப்ராசஸ் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரீஃபண்ட் அப்படிங்கிறது வரும். இதில் என் பேர் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் எந்த எதுவும் பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஒரு பிடிஎஃப் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க இல்லைங்களா, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கைண்ட் அட்டென்ஷன் டு தி கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் தி ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா தென் தட் இஸ் சஃபிஷியன்ட். அதாவது இந்த இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கில் வந்து பிடிஎஃப்ல உங்களுடைய நேம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் சஃபிஷியன்ட். அது இல்லாதவங்க மெயில் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. நமக்கு வந்து இந்த இதில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மிஸ்மேட்ச் ஆன மாணவருடைய பெயர்களை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்களுடைய பெயர் இருக்காங்கிறத சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. இதில் பேர் இல்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை இதில் உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா இந்த செகண்ட் பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபில் பண்ணுங்க. அல்லது நீங்கள் சாஃப்ட் காப்பிலேயே ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். பட் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அவங்க கொடுத்துருக்குற இந்த இமெயில் ஐடிக்கு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் ரீஃபண்ட் ப்ராசஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. ஸோ மோஸ்ட்லி பை டிசம்பருக்குள்ள நமக்கு எல்லா மாணவர்களுக்கும் ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஹோப் நமக்கு இருக்குது. ஜான்வரி வரைக்கும் போஸ்ட்போன் ஆக டிலே ஆகாது அப்படிங்கிற ஒரு ஹோப்பும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இன்னைக்கு நம்ம 27ஆம் தேதி இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இனிஷியேட் ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ் ரீஃபண்ட் ப்ராசஸ் will be initiated and completed within 4 weeks. ஸோ டிசம்பர்லேருந்து நமக்கு வந்து டிசம்பர் எண்டுக்குள்ளே நமக்கு வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த மாணவர்கள்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் செக்யூரிட்டி டெபாசிட்டை ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் அந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் இதில் இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சென்ட் பண்ணிவிடுங்க. இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். All the very best and thank you so much. In the video, உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க because it is an important information from Tamil Nadu Medical Selection Committee. Thank you so much.